தாயா ரெண்டு பேரும் வந்தாங்க. சக்தியினுடைய அம்சமாக இருக்கக்கூடிய சித்தி புத்தி அவங்க ரெண்டு பேரும் ரெண்டு மனைவி. நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது அவங்க ரெண்டு பேரும் யாரு. அவங்க ரெண்டு பேரும் விநாயகப் பெருமானுடைய ரெண்டு மனைவிகள். ஒருத்தர் பேர் சித்தி, இன்னொருத்தர் பேர் புத்தி. அந்த சித்தி புத்தி ரெண்டு பேருடைய அருள் இருந்தால் தான் இந்த பிரபஞ்சமே இயங்கும். அதாவது பிரம்மதேவர் வந்து அந்த படைப்பு தொழில் சரியாக அமையலேன்னு ரொம்ப வருத்தத்தில் இருந்தார். அவர் படைக்கிறது எல்லாமே வந்து கூண் குருடாக இருக்குது, கைகால் முடமாக இருக்குது. அப்போ அந்த படைப்பு சரியில்லாமல் இருக்குது, தொழில் சரியாக நடக்கலை. நாம் எல்லாம் சொல்கிறோம் இல்லையா, தொழில் ஏனோ சரியாக நடக்க மாட்டேங்குது. அப்போ அந்த தொழில் சரியாக நடக்கலை, படைப்பு தொழில் சரியாக நடக்கலை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, பிரம்மதேவர் வருத்தத்தோடு இருக்காங்க. இப்போ நாரத மகரிஷி சொல்கிறாரு, எந்த தொழிலாக இருந்தாலும் அந்த தொழிலை செய்கிறதுக்கு முன்னாடி நாம் யாரை வணங்கணும், பிள்ளையாரை வணங்கணும். இந்த பிள்ளையாரை வணங்கினீங்களா? இல்லை, தொழில் கிடைச்ச உடனே நான் வந்துட்டேன். பிள்ளையாரை போய் வணங்குங்க, உங்கள் தொழில் சிறப்பாக நடக்கணும்னு நாரத மகரிஷி பிரம்மதேவருக்கு சொல்கிறார். பிரம்மதேவர் பல கோடி காலம் விநாயக பெருமான் நோக்கி தவம் இருக்கிறார். விநாயக பெருமான் காட்சி கொடுத்து பிரம்மதேவரை என்ன வேணும்னு கேட்கும்போது, சுவாமி நான் படைக்கிறது எல்லாமே என்னுடைய தொழில் சரியாக நடக்கலை, என்னுடைய தொழில் வந்து ரொம்ப சிரமமாக இருக்குது, அது நிவர்த்தியாக இல்லை, மனசுக்கு திருப்தியாக இல்லை, அதனால் அந்த தொழில் நல்லபடியாக நடக்கணும், அதுக்கு தாங்க தான் ஆசி வழங்கணும்னு சொல்கிறார். உடனே இவர் சொல்கிறார், இச்சாசக்தி ஞான சக்தின்னு ரெண்டு சக்திகளை உங்களை கொடுக்குறேன், கிரியாசக்தியோட துணையை கொண்டு நீங்கள் இந்த பிரபஞ்சங்களை எல்லாம் படைங்க. அப்போ அந்த பிரபஞ்சங்கள் குற்றம் இல்லாமல் படைப்பு தொழில் சிறப்பாக நடக்கும் அப்படின்னு விநாயக பெருமான் பிரம்மதேவருக்கு ஆசி வழங்குறார். பண்ணணுங்கிறார். என்னன்னு கேட்டவுடனே, எனக்கு நாரத மகரிஷி ஒருத்தர் தான் பையன் இருக்கார், எனக்கு ரொம்ப நாளாக பெண் குழந்தை வேணும். ஏன்னா ஒருத்த மனுஷ வாழ்க்கையில் பெண் குழந்தை பிறந்து அதை நல்லபடியாக வளர்த்தி அதை கன்னிகாதானம் செய்து கொடுத்தாதான் அவருடைய வாழ்க்கை பூர்த்தி அடையுது. இதை நல்லா தெரிஞ்சுக்கணும். கர்மா வந்து நிவர்த்தி ஆகிறதுக்காக வேண்டி எனக்கு பெண் குழந்தைகள் வேணும், அது தாங்க தான் அனுகிரகம் பண்ணணும். அதோட நீங்கள் கொடுத்த ரெண்டு சக்திகள், ரெண்டு மந்திர சக்திகள் கொடுத்தீங்க இல்லையா, அந்த ரெண்டு சக்திகளும் தான் இவ்வளவு தொழில் நடக்கிறதுக்கு, இந்த பிரபஞ்சம் முழுவதும் படைக்கிறதுக்கு காரணமாக இருந்தது. அதனால் அந்த ரெண்டு சக்திகளும் எனக்கு மகளாக பிறக்கணும்னு கேட்டேன். சுவாமி அப்படியே ஆகட்டும்னு அருள் பாலிச்சார். அதே மாதிரி ரெண்டு பெண் குழந்தைகள், ட்வின்ஸ், அவங்க ரெட்டை குழந்தை, பிரம்மதேவருக்கு அவதரிக்கிறாங்க. அந்த அவதரித்து அவங்க கல்யாண பருவம் அடையும் போது பார்த்தா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி அமைப்புகள் இருக்காங்க. உயர்ந்த ஒரு எண்ணங்கள், உயர்ந்த பண்புகள், பக்தி, சகல விதமான வித்தைகளிலும் வல்லவங்களாக இருக்காங்க. ரெண்டு பேருக்கும் ஒரே குணம், ஒரே உணம் இருக்கிறதுனால ரெண்டு பேருமா சேர்ந்து ஒரே மணமகனை முடிக்கணும் அப்படின்னு சொல்லி பிரம்மதேவர் முடிவெடுக்கிறார். அப்போ எல்லார்கிட்டையும் பார்க்கும் பொழுது விநாயக பெருமான்ட்டு இருந்து வந்ததுனால விநாயக பெருமான்ட்டையும் கேட்கலான்னு 33 கோடி தேவர்களும் இப்போ நாமெல்லாம் எப்படி குடும்பி இருக்கிறோமோ அந்த மாதிரி விநாயக பெருமான்கிட்ட போய் சுவாமி இந்த ரெண்டு சக்திகளும் வளர்ந்து அவங்க ரெண்டு பேரையும் திருமண பாக்கியம் வர நேரம் வந்துருச்சு, அதனால் நீங்களே மணமகனாக வரணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறாங்க. அந்த ரெண்டு சக்திகள் பேர் தான், ஒருத்தர் பேர் சித்தி, இன்னொருத்தர் பேர் புத்தி. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அந்த காரியம் சித்தி ஆகணும்னா விநாயக பெருமான் வழிபாடு செய்யணும், அந்த காரிய சித்தி அடையணும்னா நம்ம புத்தியோடு வேலை செய்யணும். அதுக்கு நமக்கு சித்தி புத்தி தாயாருடைய பரிபூர்ண அருள் கடாட்சி நமக்கு கிடைக்கணும். ஏங்க நாம வந்து கல்யாண கோலத்தோட விநாயக பெருமான் பிரதிஷ்ட பண்ணியிருக்கோம், ஏன்னா நமக்கு இத்தனையும் உருவாக்கி கொடுத்த சக்திகள் அவங்க ரெண்டு பேரும், அவங்க ரெண்டு பேரும் வழிபாடு செஞ்சோம்னா தான் மனமாற நாம எடுத்த இந்த ஜென்மா பூர்த்தி அடையும். இதை கருத்தில் கொண்டுதான் எங்க தாயார், எங்க தகப்பனார் வந்து சித்தி புத்தி ரெண்டு பேரையும் பிரதிஷ்ட பண்ணணும்னு சுவாமிகிட்ட உத்தரவு கேட்டு அவங்க ரெண்டு பேரையும் கொண்டு வந்து இங்க பிரதிஷ்ட பண்ணாங்க அந்த முன்ன இருந்த கோவிலில். அதுக்கப்புறமா சுவாமி தாயார் ரெண்டு பேர் வந்தாங்க. பாருங்க, நல்லா தெரிஞ்சுக்க, 300-400 வருஷமா இருக்கார் அவர், அந்த சர்ப்ப பிடியில் இருக்கார், அதனால திருமண யோகம் கூடி வரல. அந்த சர்ப்பங்கள் ரெண்டு பேரும் எடுத்தா தான் இந்த தாயார் ரெண்டு பேரும் அங்கே வைக்க முடியுங்கிற இடம், அவ்வளோதான் அங்கே இடம் இருந்தது. அப்போ அந்த சர்ப்பங்கள் ரெண்டு பேரும் வெளியெடுத்தோடனே தாயார் ரெண்டு பேரும் அங்கே பிரதிஷ்டை பண்ணியாச்சு, கல்யாணம் ஆயாச்சு. இப்போ கல்யாணம் ஆன உடனே ஆஃப்டர் மேரேஜ் பயங்கரமான டெவலப்மெண்ட், நீங்கள் எல்லோரும் இப்போ கண்கூட பார்க்குறீங்க, எவ்வளோ சின்னதாக இருந்ததுங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும், இப்போ எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குதுங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இயற்கையாலுமே விநாயக பெருமானுடைய திருவடியையும் சித்தி புத்தி ரெண்டு பேருடைய திருவடியும் பார்த்தீங்கன்னா, தாயார் ரெண்டு பேருடைய திருவடி ஒரு இன்ச்சு முன்னாடி இருக்குது. இது பிளான் பண்ணி பண்ணலை, சுவாமியெல்லாம் பிரதிஷ்டை பண்ணி அஷ்டமந்திரம் மருந்தெல்லாம் சாத்தி கும்பாபிஷேகம் பண்ணுற அன்றைக்கு தான் அடி எனக்கு தெரிஞ்சது. பார்த்தா தாயாருடைய ரெண்டு பாதங்களும் சுவாமியினுடைய திருவடிக்கு ஒரு இன்ச்சு முன்னாடி இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்னா, விநாயக பெருமானே கஷ்ட நிவர்த்தி ஆகணும்,
விடாய் பெருமானே என்னுடைய சிரமங்கள் எல்லாம் நிவர்த்தியான், விடாய் பெருமானே நோய் நொடிகள் எல்லாம் நிவர்த்தியான், எதிரிகள் தொல்லை எல்லாம் நிவர்த்தியான் அப்படின்னு நாம விடாய பெருமான பிரார்த்தனை பண்ணும் போது, நல்லா தெரிஞ்சுங்க, விடாய பெருமான நாம பிரார்த்தனை பண்ணும் போது விநாயக பெருமானுக்கு முன்னாடி நான் இருக்கேன்னு சொல்லி தாயார் ரெண்டு பேர், ஏன்னா கருணையின் வடிவம் தாயார் உங்க எல்லாருக்கும் தெரியும், அது நமக்கு உடனடியாக அனுகிரகம் பண்ற கருணை வந்து தாயார்கிட்ட தான் அதிகமாயிருக்கும். அது கண் கூட நாம இங்க பாக்குறோம், விநாயக பெருமானை என் காரியத்தை நீங்க நடத்துவீங்க, நாம கேட்கறதுக்கு முன்னாடி சித்தி புத்தி ரெண்டு பேருமா நமக்கு தாயார் ரெண்டு பேருமா நமக்கு அருள் பிரகாசத்தை கொடுத்து நம்முடைய காரியங்களை எல்லாம் நிறைய தமிழ்நாட்டிலேயே இங்கதான் நம்ம விநாயக பெருமான் கல்யாண குளத்தோடு இருக்காரு, அதே போல இங்க தட்சிணாமூர்த்தி இங்க கல்யாண குளத்தோடு இருக்காரு, இந்த அமைப்பு வேற எங்க இல்ல, எல்லா இடத்துலையும் நீங்க பாத்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி யோக நிலையில தனியா இருப்பார், கீழே நான்கு முனிவர்கள் சனக சனாதன முனிவர்கள் நாலு பேர் ஜபத்தில் இருப்பாங்க, இவர் யோக நிலையில் இருப்பார் இங்க.